என்னாச்சு? ரேடியேட்டர்ல தண்ணி இல்லீங்க. போய் எடுத்துட்டு வா. What a beautiful place. என்ன சார் ஆச்சு? ரேடியேட்டர்ல தண்ணி இல்ல, அதான் நின்னு போச்சு. தண்ணிக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணட்டுமா? இல்ல இல்ல, டிரைவர் அனுப்பிச்சிருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ டிரைவர், இந்த ஊர்ல கெஸ்ட் ஹவுஸ் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்க. வண்டி ரெடி பண்ணிட்டு அங்க எடுத்துட்டு வாங்க. சரிங்க. ஏன் சார், உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா டிராக்டர்ல உங்க கூட வரலாமா? தாராளமா. என்ன விஷயம் எங்க ஊருக்கு வந்தீங்க? பொண்ணு பாக்குறதுக்கு. அடே, நல்ல விஷயம் தான். அப்பா அம்மா எல்லாம் நாளைக்கு வராங்க. பொண்ணு யாருங்க? கோவில் தர்மகர்த்தா பொண்ணு, பேர் மல்லிகா. வாட் ஹேப்பன்ட்? ஒண்ணும் இல்லைங்க, கேள்விப்பட்ட பேரா இருக்கே அதனாலதான். நீங்க இந்த ஊர் தானே? நிச்சயமா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, பொண்ணு நல்ல பொண்ணா? ரொம்ப நல்ல பொண்ணுங்க. சம்பந்தி, நிச்சயதார்த்தத்தை நலுக்கு முன்னாடி கல்யாண மண்டபத்துல வச்சுக்குவோம். ராத்திரி வேலையில இவ்வளவு அலங்காரம் தேவையா? நலுக்கு நேரமாச்சு, புறப்படுறா புறப்படுற, சீக்கிரம் நல்லாத்தான் இருக்கு, புறப்படு. எங்க நீங்க தானே மல்லிகாவை கட்டிக்க போற மாப்பிள்ள, தயவு செஞ்சு அவளை காப்பாத்துங்க. எந்த பக்கமா? இந்த பக்கத்தா மாமா. சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டா. தள்ளி நில்லுங்க. நிச்சயதார்த்தம் மட்டும் நடந்து முடிஞ்சிருந்தா நீ என்ன கடச்சிருக்கவே மாட்டேன். என் கண்ணு முன்னாடியே மௌனம் அடிச்சல்ல. எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு பின்னாடிதான் சாந்தி முகூர்த்தம், ஆனா உனக்கு நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே சாந்தி முகூர்த்தம். ஊர்ல இருக்கிற எல்லா பயலையும் உன் முகத்துல காரி துப்ப வைக்கிறேன். வாடி. விளக்கு கிட்ட விளையாடுற விட்டில் பூச்சியுடைய நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? விளக்கும் அணைஞ்சிரும், விட்டில் பூச்சியும் செத்துரும். ஆ!
காமிச்சிருங்கடா. அவளை இழுத்துட்டு வாங்க, இல்லன்னா ரெண்டு பேரும் க்ளோஸ் பண்ணுங்க. ஒரு பொண்ணு குளிக்கும் போது காக்கா குருவி கூட தவடம்ப பாத்திர கூடாதுங்கிறதுக்காக தான் அதை துரத்தி விடுவா. இரட்டு கூட தவடம்ப பாத்திர கூடாதுங்கிறதுக்காக தூங்கும் போது அவன் புடவைய சரிப்படுத்திக்குவா. அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில அவர் என்ன நினைக்கிறாரோ இல்லையோ, அவரை தவிர என்னால வேற யாரும் நினைக்க முடியல. இப்ப எனக்கு அவரை பார்க்கணும்னு தோணுது, அவரை எப்படி பார்க்க போறோன்னு தான் எனக்கு புரியல. இரு, நான் வரேன். இது பாருமா,
ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துறது புடவ. அது அவர் அன்னைக்கு கொடுத்தப்போ அவர் முகத்துல வீசி எரிஞ்சிட்ட. அதை நான் எடுத்து வச்சேன். அண்ணிங்கிற முறையில இப்ப நான் அதை உனக்கு கொடுக்குறேன். அவரை சந்திக்கிறதுக்கு இது உதவியா இருக்கும். அவரை பத்தி நீ ஒரு முடிவுக்கு வந்துட்ட. ஆனா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு ஸ்கூல் லீவு. அவர் நீ எப்படி சந்திக்க போற? பாண்டியா, என்னப்பா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் லீவு, மணி அடிக்கிற சத்தம் கேட்குது, என்னன்னு போய் பாரு. என்ன பார்த்த பொண்ணு மாதிரி இருக்கேனா? இந்த புடவைய உங்க வாத்தியார் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. இந்த புடவைய கட்டிட்டு எப்ப வேணாலும் உங்க வீட்டுக்கு மருமகளா வரலான்னு சொன்னாரு. அந்த எழுதி வச்சா சல்லடித்து போகும் இன்னும் தன்னுக்குள்ள.